கதிரவன் நேர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பேச போகிற ஸ்கின் டாபிக் வந்து பெடிக்குலோசிஸ். பெடிக்குலோசிஸ் அப்படின்றது பெயின். பெயின்னால் வரக்கூடிய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம். பெடிக்குலோசிஸ் அப்படின்றது மூணு வெரைட்டியாக கிளாஸிஃபை பண்ணுவாங்க. ஒன்று பெடிக்குலோசிஸ் கேப்பிட்டஸ், அதாவது தலையில் மட்டும் இருக்கக்கூடிய பெயின். இன்னொன்று வந்து பெடிக்குலோசிஸ் கார்போரஸ், அதாவது வந்து உடம்பில் இருக்கக்கூடிய பெயின். அண்ட் பெடிக்குலோசிஸ் பியூபஸ், அதாவது வந்து நம்மளோட ப்ரைவேட் ஏரியாவில் இருக்கக்கூடிய பெயின். ஸோ பெயின் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தலையில் மட்டும்தான் இருக்கும்னு நினச்சிட்ருக்கோம் இல்லையா? இல்லை, பெயின் வந்து தலையில் இருக்கலாம், உடம்பில் இருக்கக்கூடிய முடியில் இருக்கலாம், இல்லை நம்மளோட ப்ரைவேட் ஏரியாஸில் இருக்கக்கூடிய முடியில் இருக்கலாம். ஸோ பெயின்னால் என்ன டாக்டர், அதனால் என்ன பெரிய பிரச்சனை, ரொம்ப காமன் தானே அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? ஸோ பெயின்னால் நிறைய டிசீசஸ் டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ அது எப்படி டிசீஸ் டிரான்ஸ்மிட் ஆகுதுன்றதை நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பெயின் அப்படின்றது யார் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்க்கும்போது, ரொம்ப காமனாக ஸ்ப்ரெட் ஆகிறது வந்து கிட்ஸுக்கு. கிட்ஸ் ஸ்கூல் கோயிங் ஏஜில் வந்து ஒரு பிள்ளைக்கிட்டேருந்து இன்னொரு பிள்ளைக்கு ஸ்ப்ரெட் ஆகுது இல்லையா? அது எப்படின்னா, யூஸ்வலாக வந்து தலை உரசும் போது, நம்ம பக்கத்தில் உட்காந்துட்ருக்கும் போது, ஒருத்தவங்களோட ட்ரெஸ்லேருந்து, ஒருத்தவங்களோட ஃபார்மைட்ஸ், அவங்க யூஸ் பண்ண திங்ஸ்லேருந்து ஒருத்தர்கிட்டேருந்து ஒருத்தருக்கு வந்து பெயின் வந்து ட்ரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ இது வந்து லைஸ்ன்னு சொல்லுவோம். இந்த பெயின் வந்து லைஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்கிறோம் இல்லையா? ஸோ வந்து எதனால் நம்மளுக்கு அரிப்பு வருது அப்படின்னு பார்க்கும்போது, பெயின் வந்து இந்த க்ரால் ஆகுது. வென் இட் வாக்ஸ், வென் இட் க்ரால்ஸ் அண்ட் வென் இட் பைட்ஸ், என்ன ஆகும்னா, அது ஒரு லோக்கல் ஏரியா, சென்சிட்டிவிட்டி ஏரியா க்ரியேட் பண்ணுது. ஸோ அதோட அந்த செக்ரீஷன்ஸ் அங்கே படும்போது நம்மளுக்கு வந்து ஸ்கின்ல வந்து இரிட்டேஷன் வந்து நம்மளுக்கு ஒரு இச்சிங் சென்சேஷன் வரும். நம்ம இச் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா, சம்டைம்ஸ் நம்ம நெகம்லாம் நம்மளுக்கு ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னும் போது நம்ம நல்லா அதை ஸ்க்ராச் பண்ணிடுவோம். நல்லா இச் பண்ணி ஸ்க்ராச் பண்ணும்போது நம்மளுக்கு செகண்டரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து சம்டைம்ஸ் தலை ஃபுல்லாக பஸ் வச்சு அதனால் வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வரும். பஸ் வைக்கும் போது சம்டைம்ஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து, அதாவது குழந்தைங்களுக்கு, நிறைய குழந்தைங்களுக்கு ஃபீவர் கூட வந்திருக்கு. நம்ம தலையில் எக்ஸாமின் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா தலை ஃபுல்லாக புண்ணாக இருக்கும். எதனால் புண்ணு வந்திருக்கு நம்ம யோசிச்சோம்னா, அவங்க ஸ்க்ராச் பண்ணியிருப்பாங்க. எதனால் ஸ்க்ராச் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து பெயின் இருக்கும். ஸோ பெயின்னால் வந்து நம்மளுக்கு செகண்டரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் நிறைய வரும். சம்டைம்ஸ் வந்து இந்த பஸ், அந்த ஃபீவர், சில குழந்தைங்களுக்கு வந்து பின்னாடி வந்து லிம்ஃபடினோபதின்னு சொல்லுவோம், நம்ம காதுக்கு பின்னாடி கழுத்துலலாம் வந்து நெறி கட்டின மாதிரி ஆகும். ஸோ லிம்ஃபடினோபதிக்கும் வந்து இந்த பெயின்னால ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது ரொம்ப சிம்பிள். குழந்தைங்க வந்து ஸ்க்ராச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பெரியவங்களும், குழந்தைங்க நான் ரொம்ப காமனாக சொல்கிறேன், பட் பெரியவங்களுக்கும் இது வரக்கூடிய விஷயம் தான். ஸ்க்ராச் பண்ணுவாங்க, இச் பண்ணுவாங்க, தலையில் அரிக்குதுன்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் வந்து பெயின் அவங்க ட்ரெஸ்ஸில் ஒட்டியிருக்கலாம், பார்த்துருக்கலாம். ஸோ டாக்டர் வந்து எப்பவுமே வந்து நீங்கள் தலை அரிக்குதுன்னு குழந்தைக்கு சொல்லும் போது கண்டிப்பாக அது பெயினாக இருக்குமோ, பெடிக்குலோசிஸா, லைஸாக இருக்குமோன்றதை எக்ஸாமின் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாமின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹவு டு கெட் ரிட் ஆஃப் திஸ், எப்படி வந்து இந்த பெயினை வந்து சரி பண்ணுறது அப்படின்றது, இட்ஸ் அ பிக் க்வெஸ்சன் தான். ஏன்னா வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து சொல்கிறது என்னென்னா, டாக்டர் வந்து ஷாம்பூஸ் எல்லாம் வந்து ரெகுலராக போட முடியாது, ஏன்னா ஸ்கூல் போகிறாங்க, காலையிலேயே போயிடுறாங்க, எங்களால் வந்து ஷாம்பூஸ் வந்து ரொம்ப ரெகுலராக போட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யூஸ்வலாக அந்த பெயினுக்கான ஷாம்பூஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, ஜென்ரலாக ரைட் மெத்தட் ஆஃப் அப்ளிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். வாரம் வாரம் அப்ளை பண்ணணும் அப்படின்றது கிடையாது, அட்லீஸ்ட் ரெண்டு தொடர்ச்சியான வாரம் பண்ணணும். அதாவது முதல் வாரம் பண்ணும்போது அந்த பெயினை வந்து சாகடிக்கணும். பெயின் இறந்ததுக்கு அப்புறமா அந்த நிட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, நீங்கள் அந்த எக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, ஈருன்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ அந்த நிட்ஸை வந்து நம்ம சாகடிக்கணும் அப்படின்றதுக்காக, அது வந்து வெளியே வந்து அந்த லைஸ் வெளியே வர்றதுக்காக ஒரு வாரம் வெயிட் பண்ணி அடுத்த வாரம் திருப்பி அந்த பெயின் ஷாம்பை போடுங்க. யூஸ்வலாக நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னாக்கா, தலையை வந்து ஃபுல்லாக நனைச்சிட்டு பெயின் ஷாம்புவை தலையோட மேல் பகுதியிலேருந்து கீழ் பகுதி வரைக்கும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஒரு கிராவி போட்டுருங்க. கிராவி வந்து நம்ம 20 மினிட்ஸ் போட்டுட்டு வெயிட் பண்ண வச்சிடலாம். குழந்தை வந்து அது வரைக்கும் விளையாடிக்கிட்டே இருக்கட்டும். தென் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, தனியாக ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணாத, ஜஸ்ட் அந்த ஷாம்பு, அந்த ஏற்கனவே நம்ம பெயின் ஷாம்பு அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஷாம்புவே வச்சு நம்ம ரின்ஸ் பண்ணி அந்த நல்லா தண்ணி போட்டு வாஷ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் தலையை காய வச்சுட்டு பெயின் சீப்பை வச்சு பெயினை வந்து நம்ம வாரி எடுக்கணும். ஏன்னா பெயின் மயங்கி நிலையில் தான் இருக்கும். நம்ம ஷாம்பு போட்டாவே வந்து பெயின் சத்துருன்னு நினச்சிடக்கூடாது. பெயினை கண்டிப்பாக சீவி எடுங்க. ஏன்னா சம்டைம்ஸ் நீங்கள் சீவி எடுக்கலை அப்படின்னாக்கா அந்த பெயின் வந்து திருப்பி உயிரோடு வந்து திருப்பி ப்ராப்ளம்ஸ் காஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பண்ணி முடிச்சுட்டு நிட் கோம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஈருக்கான கோம்ஸ் இருக்குது, அதை வச்சு அந்த நிட்ஸ் எல்லாமும் எடுக்க ட்ரை பண்ணலாம். அப்படி நம்ம விடக்கூடிய நிட்ஸை வந்து நெக்ஸ்ட் வீக் நம்ம பெயின் ஷாம்பை போட்டு நம்ம கம்பேக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னாக்கா, பெயின் வந்து தலையில் மட்டும் இருக்க போகிறது கிடையாது, பாடியில் இருக்கும், சம்டைம்ஸ் வந்து ஜெனிட்டல் ஹேர்ஸ்லேயும் இருக்கும். நிறைய மேல் பேஷண்ட்ஸ் வந்து என்கிட்ட வந்து ஏதோ ஒரு பூச்சி இருக்குது டாக்டர்லாம் சொல்லியிருக்காங்க உடம்புலேருந்து எடுத்து. ஸோ நம்ம எடுத்து பார்த்தோம்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் லைஸ். அதனால மேல்ஸுக்கு வந்து இது பெயின் வரவே வராதுன்னெலாம் அப்படி கிடையவே கிடையாது, பிகாஸ் எனி ஒன் கேன் கெட் இன்ஃபெக்டட் ஃப்ரம் அ லைஸ். ஸோ திஸ் இஸ் எப்படி லைஸ் வந்தால் என்ன பண்ணணும், என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். நன்றி, வணக்கம்.